ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு சாதம். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் காஞ்சி மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு அஞ்சு சின்ன காஞ்சி மிளகாவாக எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள். இது ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த ரெசிபி ஃபுல்லாக முடிகிறதுக்கு இந்த எண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இருக்கும். இப்போ நசுக்கி வச்சுருக்கிற பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா வெடிச்சிரும், அதனால் எப்பயுமே நசுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா வறுபட்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஞ்ச மிளகாய் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஏன் காஞ்ச மிளகாய் சேர்க்கல அப்படின்னா, காஞ்ச மிளகாய் ஃபர்ஸ்ட்லேயே போட்டிங்க அப்படின்னா கருப்பாயிடும். ஸோ அந்த கலருக்காக நம்ம வந்து லாஸ்டில் சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட இப்போ காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலை ரெண்டையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஊற்றுற எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு ஃபுல்லாகவே நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நல்லா பொரியறதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் தாராளமாக ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக ஊற்றணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ கடுகு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கலர் வந்து மாறினா போதும், லைட்டாக கொஞ்சம் மாறினா போதும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் கொஞ்சமாக வதக்கினா போதும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஆற வச்சுட்டேன். இதை வந்து நான் மிக்சியில் வந்து நான் திரிச்சிட்டு வந்துடுறேன். இது வந்து ரொம்ப ஃபைனாகவும் திரிக்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். திரிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் அந்த மாதிரி நீங்கள் திரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்காக, ஏன்னா இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராலாம் வந்து தண்ணியோ எண்ணெயோ வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் லைட்டாக வந்து அடுப்பு தீயை வந்து குறைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சா சீக்கிரமாக அது வந்து ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு வச்சுட்டு இது கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா வந்து வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே நான் மசாலா வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம பூண்டு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது சைடில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா இந்த மசாலாவை சேர்த்து அதில் நம்ம வதக்க போகிறோம். ஸோ இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம மிளகாய் தூள் இந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு கலருக்காக உங்களுக்கு போதும். இதுக்கு மேலே நீங்கள் மிளகாய் தூள் அது இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், ஏன்னா பச்சை வாசனையாக இருக்கும் இல்லையா, அதனால் பச்சை வாசனை போகி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி வந்து. அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலா ஏற்கனவே நம்ம வறுத்தது தான். ஸோ இது ரொம்ப வறுத்ததுனால நம்ம வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த தக்காளி வெங்காயத்து கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால தான் இந்த டைமில் நமக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம உப்புலாம் சேர்த்துக்கலாம். அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகுத்தூளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு காஞ்ச மிளகாய் போடும்போது ஒரு எண்ணிக்கை வந்து நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைனா அதுவும் காரம் இதுவும் காரமான மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பு வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சாப்பாடு வந்து நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சாப்பாட்டில் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும்.
சாப்பாடு வெதவெதையாகவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வேகாமலும் இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு இதுமா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லன்ச் டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா விரைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா அதனால தான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மல்லியலை வந்து மசாலா வதக்கும் போதே வந்து நீங்கள் கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நான் வந்து ஃபர்ஸ்டில் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன், நீங்கள் வந்து மல்லியலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முதலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மல்லியலை வந்து தூவிக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து சேர்த்துட்டீங்க, அந்த மசாலா கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் நான் வந்து மேலே சேர்த்துக்கிறேன். இப்போ மல்லியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதான் சூப்பரான பூண்டு சாதம் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூட வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.